சில காரியங்களை வைப்பாங்க. என்ன முன்னாடி சொல்லுவாங்க, என்ன வைக்குவாங்கன்னு கேட்டால், இறந்தவர்கள் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனார்கள், தெரிஞ்ச சம்பவம் தான். போகும்போது மூசா நபி நிப்பாட்டி 50 வக்து 5 வக்து ஆக்குறதுக்காக வேண்டி எத்தனை தடவை அவர் உரையாடல் பண்ணியிருக்காரு. இறந்து போனாலும் உயிரோடு உள்ள ஆளுக்கு உதவி கூட செய்வார்கள், உதவி இருக்கிறாங்களா? 50 வக்த வாங்கிட்டு வராம 5 வக்த ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாலே யாரு? மூசா நபி தானே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இறந்தவர்கள் அப்படி ஹெல்ப் பண்ணி இருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு மூசா நபி ஹெல்ப் பண்ண மாதிரி ஏன் நமக்கு பண்ண மாட்டார்கள்? இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இதெல்லாம் இருக்கு, ஹதீஸ்ல இருக்கிறது, இதை சொல்வார்கள். அதே மாதிரி மூசா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்துக் கொள்கிறார்களாம். சந்திச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. என்ன ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க? மூசா நபி என்ன செய்வாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த போய் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நீ தானே ஆதம், எங்க பாப்பா ஆதம் நீ தானாம் பாரு. ஆமாண்ட அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு அல்லாஹ் ஒரு கட்டளையத்தானே போட்டான், அதை கேட்காம அந்த மரத்தை போய் சாப்பிட்டுப்பட்டு நம்மளையெல்லாம் வெளியேற்றி விட்டியப்பா நீ, நம்மளெல்லாம் நினைச்சிட்ட சொர்க்கத்தை வெளியேற்றி விட்டியான்னு பாப்பாட்ட என்ன செய்யறாரு? அவரு சண்டைக்கு போறாரு. இது ஒரு ஹதீஸ்ல வரக்கூடிய அது நடந்ததுல ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டுறாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? அப்படியா செய்து, இதை வந்து இந்த மாதிரி நான் செய்வேன்னு சொல்லி உனக்கு அல்லாஹ் தௌராத்து கொடுத்துருக்கான்ல, அதுல இதை எழுதி வச்சுக்கிறான்ல, அது உன்னை என்னை படைக்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முந்தையாத எழுதிட்டான்ல, அல்லாஹ் எழுதுறது நடந்திருக்கு, என்னையம்ப கேட்கற, என்னை படைக்கிறதுக்கு முந்தி தான் இப்படி செய்வேன் எழுதி வச்சுக்கிறான, என்னை படைக்கிறதுக்கு முந்தைய ஆதம் மாறு செய்து விட்டார்னு எழுதி வச்சுக்கிறான் அல்லாஹ். அப்ப என்னை படைக்க முந்தையே எழுதி வச்சிருந்தா நீ அங்க போய் சண்டை போடுவியா? ஏங்கிட்ட கேட்கிறேன் உடனே இதை சொல்லிட்டு ரசூலுல்லா சொல்றாங்க, ஹஜ் ஆதம் மூசா, இந்த விவாதத்துல மூசாவை ஆதம் ஜெயித்தாருங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா வந்து அவர் மணக்க நினைச்சாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரே பாயிண்ட் அடிச்சு அவரை மணக்கி விட்டாரு. இப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரியில 3409, 4738, 6614, 7515, 4736 ஆகிய ஹதீஸ்கள் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இதை வச்சு என்ன சொல்லுவாங்க பார்த்தீர்களா? இறந்தவர்கள் ஆர்குமெண்ட் கூட பண்ணிக் கொள்வார்கள், விவாதங்கள் பண்ணுவார்கள், உதவிகள் செய்வார்கள். இதெல்லாம் வந்துங்க அந்த உலகத்தில் இறந்து போனவர்களை வந்து அவங்களுக்குள்ள சந்தித்துக் கொள்வது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை காட்டுவதற்காக ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போய் காட்டினது. ரசூலுல்லாஹ்வுக்கு மூசா நபி உதவி செஞ்சாங்கல்ல, எப்படி உதவி செஞ்சாங்க? நேரா வர்றாங்க, மூசான் பாக்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாங்கிறாங்க. அந்த மாதிரி காட்டுன நேரத்துல தான் உதவி கேட்டாங்க. இப்பவும் அந்த மாதிரி இப்ப காட்டு சொல்லி நாங்களும் கேட்கிறோம். அப்துல் மூசா நபியை ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரி அப்துல் காதர் ஜிலானி இப்படி வரட்டு, இவர் தான் அப்துல் காதர் ஜிலானி சின்ன வசப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவும் அவர் தரட்டுமே. அப்படி ஒருத்தர் நேரம் வந்ததை கேட்கலாமே. மூசா நபிட்ட ரசூலுல்லாஹ் உதவி பெற்றார்கள்னா அந்த சுச்சுவேஷனை அந்த சூழ்நிலையை அல்லாஹ் உண்டாக்கணும். நேருக்கு நேர பேசுற மாதிரியான ஒரு காட்சி அல்லாஹ் உண்டு அவனுக்கு முடியும். இறந்து போன ஒரு ஆளையும் உசுரோட உள்ள ஒரு ஆளையும் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க, மூசா நபி இறந்து போயிட்டாங்க, இறந்தவருடைய உயிரையும் உயிரோடு உள்ள ஒருத்தரையும் சந்திக்க வைத்து உரையாடல் நடத்துகிற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு முடியும். ரெண்டு இறந்தவரை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்தவர், மூசா நபி இறந்தவர், ரெண்டு இறந்தவரை ஒரு இடத்துல சந்திக்க வச்சு ஆர்குமெண்ட் பண்ண வைக்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு முடியும். அந்த மாதிரி கொண்டாந்து காட்டு செய்வோம். அது இறை தூதர் என்பதற்கு கொடுத்த தகுதியா? ஒவ்வொரு இறந்தவரும் இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு அர்த்தமா? இப்ப உதவி செய்ய மாட்டாங்கன்னு போட்டு ஆதாரம் வச்சு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மூத்தானவங்க உசோட உள்ளவங்க இல்ல ஒண்ணுமே தெரியாது, கிராமத்தினால மறுத்துருவாங்க, ஈசா நபி மறுப்பாங்க, அவங்க மூத்தாக்களுக்கு கேட்காது, இவ்வளவு இதெல்லாம் குரான்ல உள்ளது இல்லையா? அப்ப இந்த மாதிரி மூசா நபி விஷயங்கள், மேராஜுடைய விஷயங்களை வைத்துக் கொண்டெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. மேராஜ் என்பது மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விதத்துல அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டுவதற்கு நடத்தப்பட்ட ஒரு அற்புதம். அது ரசூலுக்கு கொடுத்த ஒரு அற்புதம், அல்லாஹ்வுடைய ஆற்றலை காட்டுவதற்கு செஞ்ச ஒரு அற்புதம். அதுல என்னென்னது இல்லாத சொர்க்கத்தை எல்லாம் காட்டினானே. சொர்க்கத்துக்கு ஒத்தரம் ஒன்றும் போகல, நரகத்துக்கு ஒத்தரம் போகலையே, போகாத ஆட்களே நரகத்திலையும் சொர்க்கத்திலையும் எல்லாம் காட்டினானே. அப்ப இனிமே நடக்கக்கூடியதை கூட மேராஜில் காட்டியிருக்கிறான். அது வந்து அல்லாஹ்வுடைய ஆற்றலைக்கு எடுத்து காட்டுன, அதை மட்டும் நம்பிட்டு போயிருந்தமே தவிர, மூசா நபி வந்து ரசூலுல்லாஹ் உதவி செஞ்சதால் எனக்கு உதவி செய்வார்கள் எப்படி செய்வ? அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எதா இருந்தாலும் மூசாவை கூப்பிட்டு கேட்டாங்களா, மேராஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, பத்ரு யுத்தத்துக்கு ஆள் பத்தல, மூசா நபி கொஞ்சம் வாங்கலாம், கொஞ்சம் கூட வந்து நீங்க நில்லுங்களேன்னு கூப்பிட்டாங்களா? ஏதாவது ஒரு சங்கடமான பிரச்சனைக்கு மூசாட்ட விளக்கம் கேட்டாங்களா? அந்த ஒரு தடவை கேட்டாங்க நேர பார்த்ததுனால. உனக்கும் மூசா நபியை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டினா கேட்டுப்போ. இப்ப ரசூலுல்லாஹ் எனக்கு முன்னாடி நிக்கிறாங்க, கேளு,
அப்படி காட்டின அல்லாஹ் வந்து யாருக்காவது அப்படி காட்டினாங்கன்னு சொன்னா அதை வந்து என்ன செய்ய, நேரடியா பார்த்தா கேளு, நேரடியா பார்த்தா யார்ட்டும் கேட்கலாமே, சோமா இருக்கலாம்னு கேட்கலாம்ல, சலாம் சொல்லலாம்னு, ஒரு 1000 ரூபா இருந்தா கொடுங்கன்னு கேளு, ஒரு தந்தா வாங்கிட்டு போ. இது வேற இதுக்கு எனக்கு சம்பந்தம் ஏதாவது இருக்கா? இது ஒண்ணு.